ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன சமையல் பண்ணோம், இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சோடனே வாசலில் கோலம் போட்டுட்டு வந்தோடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ எனக்கு சமையல் வேலை பார்த்தீங்கன்னா, பருப்பு இந்த சைடு வேக வச்சுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணிவிட்டு முதல்ல காயெல்லாம் நல்லா குக் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் குக்கர்லேயே அப்படியே ஒன் பாட் மாதிரி சாம்பார் வைப்பீங்க, நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே வந்து தனியாக ஒரு இதில் வேக வச்சுட்டு சாம்பார் பொடி மிளகாய்த்தூள் எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு முதல் அதுக்கு வந்து காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பருப்பு எடுத்து நான் ஊற்றுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் சாம்பார் வைப்பேன், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காய் போட்டு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி தான். ஸோ மாங்காய் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து கடுகு உளுந்து இதெல்லாம் தாளிச்சுட்டு மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் துருவி கூட மாங்காவை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். ஸோ இது உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செய்யுங்க. ஸோ துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி போட்டுட்டு அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், கொஞ்சம் நல்லா வெந்து மசிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெந்த பருப்பை வந்து சாம்பாரில் போட்டாச்சு. ஸோ இப்போ போட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, அப்போ சாம்பார் வந்து அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது. நான் பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விசில் விட்டு தான் நான் வந்து சாம்பாரில் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி செய்யுங்க. பருப்பு ரொம்ப மசிஞ்சிட்டால் சாம்பார் ஒரு மாதிரி குழகுலன்றும். இது வந்து கொஞ்சம் பருப்பு வந்து ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி இருக்கையில் சாதத்தில் போட்டு சாப்பிடல ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதே இது குக்கரில் பருப்பு வேக வச்ச குக்கரில் இப்போ நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு கொதி வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். ஸோ அது அதுக்காக நான் உருளைக்கிழங்க கட் பண்ணி இப்போ வேக வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் முதல் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிக்கிறேன். அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நம்ம வந்து பூண்டை இடித்து போடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகிடணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோட அந்த பூண்டையும் சேர்த்து சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியை வடிச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து வடைச்சட்டி இந்த பேனில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா உப்பு சால்ட் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இது சிம்மிலே வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பூண்டெல்லாம் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் தெரியலை. ஸோ நம்ம சாம்பார் சாதத்துக்கு இது நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இந்த மாதிரி ரச சாதம் தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சமையலை சீக்கிரம் முடிச்சுட்டு சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால் மீன்வல் இந்த சைடே பார்த்திங்கன்னா நான் ரசம் வச்சுட்டேன். ஸோ ரசத்துக்கு தேவையானது எல்லாமே நல்லா நம்ம சேர்த்து கூட்டி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டாச்சு. ஸோ இது வந்து நொற கூட்டணும், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு.
மார்னிங் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காளான் கிரேவி தான் வச்சுருந்தேன். ஸோ வெண்பொங்கல் வைக்கலான்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டாங்கன்னா ஸோ மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டிலே ஆகும். ஸோ சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் கிரேவி வச்சுட்டேன். ஸோ உங்ககிட்ட பீக்கங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூவெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சாமிங்களுக்கும் நல்லா ரோஸ் செவந்தி வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ பழம், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்படின்னா தான் காலையில் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாக வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எல்லா வளங்களும் எல்லா முன்னேற்றமும் வந்து சேரணும்னு ஸ்ரீஸ் ஃபேமிலி விலாக் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ வாங்க என்னென்ன ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். ஸோ வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி வாழை இலை போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி பண்ணி மாங்காய் பச்சடி வச்சாச்சு. அப்பளம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பால் சேம்பு ரோஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி பண்ணணும். அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல், பீக்கங்காய் பொரியல், அடுத்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய். அடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது. அடுத்து பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ண லஞ்ச் மெனு. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் எப்படி லஞ்ச் மெனு ரெடி பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஸ் ஃபேமிலி வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வெஸ் சைட்லேருந்து வார்க்ன்ற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பெலாசோ குர்த்தி செட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் வெஸ் சைட் பாருங்கள். ஸோ என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நெக் சைடில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே டாட்டடு ப்ரிண்டட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.